8 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட அபாய எச்சரிக்கை. அரசு மற்றும் தனியார் ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் தகவல். கோட்டாபய துமிந்தவிற்கு வழங்கிய மன்னிப்பு இடைநிறுத்தம், உடன் கைது செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. லீட்ரோ நிறுவனத்தின் விசேட அறிவித்தல். எரிபொருள்களுக்கு மீண்டும் சிக்கல், சப்போஸ் கந்த தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு. நாட்டின் 8 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி கொழும்பு, களுத்துறை, கண்டி, கேகாலை, நுவர்லியா, ரத்னபுரி, காரி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய வாழ்க்கை செலவுகளின் அதிகரிப்பிற்கு ஏற்றாற்போல் நாளாந்த வாழ்வை பிரச்சினையின்றி வாழ்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் வெகுஜன ஊடக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான வந்துள்ள குணவர்த்தன கூறியுள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்றைய தினம் இடம்பெற்றது. இதன்பொழுதே அவர் இந்த விடயம் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவை உடனடியாக கைது செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. துமிந்த சில்வாவிற்கு வழங்கப்பட்ட அரசு தலைவர் மன்னிப்பை இடைநிறுத்தி இலங்கை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தமையை இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. துமிந்த சில்வாவிற்கு பயண தடை விதித்ததுடன் அவரது கடவுச்சீட்டை நீதிமன்றில் ஒப்படைக்குமாறு அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் இடைக்கால உத்தரவும் பிறப்பித்துள்ளது. நாளைய தினம் 50,000 சமையல் எரிவாயு கொள்கலன்கள் நாடளாவிய ரீதியில் விநியோகிக்கப்படவுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. அவற்றில் 60% விநியோகம் கொழும்பு மற்றும் ஹம்பகா மாவட்டங்களில் இடம்பெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்கும் விநியோகஸ்தர்கள் தொடர்பான விவரங்களை லிட்ரோ நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதள பக்கத்தில் பார்வையிட முடியும் எனவும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. சப்புவஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் கடந்த 3 மாதங்களாக மூடப்பட்டிருந்த நிலையில் மீள ஆரம்பிக்கும் முயற்சிகள் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அங்குள்ள கொதிகலன்களில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக வேலைகளை ஆரம்பிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சப்புவஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தில் உள்ள கொதிகலன்களில் உள்ள டர்போவோன் குழாய்கள் வெடித்ததன் காரணமாக எரிபொருள் சுத்திகரிப்பு பணிகளை ஆரம்பிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக சப்போஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் உயர் அதிகாரி ஒருவர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். எட்டு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட அபாய எச்சரிக்கை. அரசு மற்றும் தனியார் ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் தகவல். கோட்டாபய துமிந்தவிற்கு வழங்கிய மன்னிப்பு இடைநிறுத்தம், உடன் கைது செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. லீட்ரோ நிறுவனத்தின் விசேட அறிவித்தல். எரிபொருள்களுக்கு மீண்டும் சிக்கல், சப்போஸ் கந்த தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு.